ஐம்பது நாட்களில் திருமணம் நடக்கும் திருமணம் ஆகாதவங்க இந்த பரிகாரத்தை செய்ய ஐம்பது நாட்களில் திருமணம் நடக்கும் இது ஒரு மிக எளிமையான பரிகாரம் செலவே இல்லாத பரிகாரம் அதை பத்தி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம் நம்ம சேனல்ல வந்து நிறைய பேர் வந்து கமெண்ட்ல வந்து கனவுக்கு அர்த்தம் கேக்குறீங்க பரிகாரம் போடுங்கம்மா அப்படின்னு கேக்குறீங்க நிறைய டவுட் கேக்குறீங்க நானும் என்னால முடிஞ்ச அளவு கனவுகளுக்கு அர்த்தம் சொல்லிட்டு தான் இருக்கேன் டவுட்டை கிளியர் பண்ணிட்டு தான் இருக்கேன் பரிகாரம் போடுங்கம்மா அப்படின்னு கேட்டதுல நிறைய பேர் கேட்டிருக்க ஒரு பரிகாரம் திருமணத்திற்கான பரிகாரம் ஏதாவது சொல்லுங்கம்மா அப்படின்னு கேட்டிருக்கீங்க அனைவருக்கும் வணக்கம் நான் மிஸ்ஸஸ் அகல்யா ரவிக்குமார் அதற்காக தான் இந்த பதிவு எத்தனையோ பேர் பார்த்தீங்கன்னா முப்பது வயசு முப்பத்தஞ்சு வயசு நாற்பது வயசுன்னு ஆயும் திருமணம் வந்து தள்ளி போயிட்டே இருக்கும் அவங்களுக்குலாம் நமக்கு திருமணம் ஆகுமா ஆகாம இப்படியே நம்ம இருப்போமா அப்படிங்கிற கவலை கூட இருக்கும் பொதுவா திருமணம் ஆகல அப்படின்னாவே கர்மா தான் போன பிறவியில நாம செய்த பாவ புண்ணியத்துக்கு ஏற்பதான் இந்த பிறவியில நமக்கு எல்லாமே கிடைக்கும் அதனால நம்மளுடைய கர்மாப்படி தான் திருமணமும் நடக்கும் சில பேருக்கு ஜாதக அமைப்புனால திருமணம் வந்து தள்ளி போய்கிட்டே இருக்கும் ராகுகேது தோஷம் கால காலசர்ப தோஷம் சுக்கிர தோஷம் செவ்வாய் தோஷம் சர்ப தோஷம் இப்படின்னு பல தோஷங்களினால அவங்களுக்கு வந்து திருமணம் வந்து தள்ளிக்கிட்டே போயிருக்கும் சில பேர் பார்த்தீங்கன்னா நல்லா சம்பாதிப்பாங்க நல்லா வீடு வாசல்னு எல்லாம் இருக்கும் ஆனால் அவங்களுக்கு வந்து திருமணம் அமையல அப்படின்னா அவங்க திருமணம் வேணாம் வேணான்னு சொல்லி அதை அப்படியே அமைஞ்சிரும் அதனால தான் எதையுமே நெகட்டிவாக சொல்லாதீங்க ஆரம்பிக்கிறப்பயே சின்ன வயசுலேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதாவது இருபது இருபத்தஞ்சி வயசு ஆகிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா எனக்கு கல்யாணம் வேணாம் கல்யாணம் வேணாம்பாங்க அவங்க வாய் முகூர்த்தம் அப்படியே பழிக்கிற மாதிரி ஆயிரும் தள்ளிக்கிட்டே போயிடும் அதனால் எதையுமே நெகட்டிவாக இதை திருமணம் ஆகாதவங்க யாராவது சின்ன வயசில் இருக்கிறவங்க பார்த்தீங்க அப்படின்னா அப்படி சொல்லாதீங்க காலாகாலத்தில் நடக்கிறது நடந்துடணும் அதை தள்ளி போட்டோம் அப்படின்னா அது நமக்கு இல்லைன்னு ஆயிடும் சில இதை வந்து நம்ம மாற்ற முடியாது சில இதை வந்து பரிகாரம் மூலம் திருமணத்தை வந்து நம்ம நடத்த முடியும் ஜோசியர்லாம் வந்து பல வழி இதை சொல்லியிருப்பாங்க திருமணஞ்சேரி போங்க திருப்பரங்குன்றம் போங்க கோபூஜை பண்ணுங்க ருத்ராபிஷேகம் பண்ணுங்க அப்படின்னு நிறைய பரிகாரங்கள் சொல்லுவாங்க கோவிலுக்கு போக சொல்லுவாங்க போகாத கோவில் இல்லை பண்ணாத பரிகாரம் இல்லை வேண்டாத தெய்வம் இல்லைன்னு எத்தனையோ செஞ்சு பார்த்துருப்பீங்க இது வந்து ரொம்ப எளிமையான பரிகாரம் இதை வந்து ஈஸியாக யார் வேணுனாலும் செய்யலாம் அதனால இந்த பரிகாரத்தை செய்யுங்க இந்த பரிகாரத்தை யாருக்கு திருமணமாகலையோ அவங்க தான் செய்யணும் அவங்களுக்கு பதிலாக வேறொருத்தர்லாம் செய்யக்கூடாது இந்த பரிகாரத்தை என்னைக்கு செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை இல்லனா செவ்வாய்க்கிழமை இந்த ரெண்டு நாள்ல எந்த நாள் செஞ்சாலும் சரி அதில் வெள்ளிக்கிழமையா இருந்தால் சுக்கிர ஓரையில் செய்யணும் செவ்வாய்க்கிழமையா இருந்தால் செவ்வாய் ஓரையில் செய்யணும் வெள்ளிக்கிழமை சுக்கிர ஓரை எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டூ ரெண்டு அதே தான் செவ்வாய் உரையும் அந்த கிழமையில காலையில் ஆறு டு ஏழு அடுத்து அதை விட்டீங்க அப்படின்னா ஒன்று டு ரெண்டு இந்த சுக்கிர ஓரை செவ்வாய் ஓரை இந்த ஓரையில தான் இந்த பரிகாரத்தை நம்ம செய்யணும் இதுக்கு ஒரு காமாட்சி விளக்குல நெய் விளக்கு ஏற்றி வச்சுக்குங்க ஒரு நல்ல தேங்காய் முத்துன தேங்காவாக நல்லா புது தேங்காவாக எடுத்துக்குங்க அந்த தேங்காயை எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுறீங்க அதை நல்லா துருவி எடுத்துக்குங்க அதை எடுத்துக்கிட்டு அதில் வெல்லம் சேர்த்துக்குங்க இந்த வெல்லமும் தேங்காவையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்குங்க வேற எதுவும் இதில் போட வேணாம் இது ரெண்டு தான் இருக்கணும் இதை நல்லா பிசைஞ்சி எடுத்து நீங்கள் குலதெய்வத்தை வணங்கிட்டு அதற்கு அப்புறமா மகாலட்சுமியை நினச்சி எனக்கு ஏற்பட்டுள்ள இந்த திருமண தடை வந்து விலகணும் அப்படின்னு சொல்லி உங்களுடைய கஷ்டத்தை மனதார சொல்லி கடவுளை வேண்டி பெண்களா இருந்தீங்க அப்படின்னா மங்களே மங்களாத்தாரே மாங்கல்யே மங்களப்பிரதே மங்களாத்தம் மங்களேசி மாங்கல்யம் தேகி மேஷதா இதை ஆண்களும் தெரிஞ்சா சொல்லலாம் இல்லை இந்த மந்திரமே பெண்களா இருந்தாலும் எனக்கு தெரியல அப்படின்னிங்கன்னா மந்திர சொல்லாட்டியும் போகுது உங்களுக்கு எந்த மந்திர மகாலட்சுமியை நினச்சி சொல்ல தெரியுமோ அந்த மந்திரத்தை சொல்லி உங்களுடைய திருமண தடை விலகணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அதே சுக்கர ஓரையிலையும் செவ்வாய் ஓரையிலையும் செஞ்ச உடனே அதை போய் பசுமாட்டுக்கு அந்த பசுமாட்டை மூணு முறை வளம் வந்து அதை வந்து அதுக்கு பசுமாட்டுக்கு கொடுத்துருங்க இப்படி நீங்கள் தொடர்ந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் செஞ்சுக்கிட்டு வர்றப்ப ஏழே வாரம் அதாவது ஏழு வாரம் நீங்கள் இதை செஞ்சீங்கன்னாவே போதும் ஏழு ஏழு நாற்பத்தி ஒம்போதா ஐம்பது நாட்களுக்குள்ள உங்களுடைய திருமணம் நடக்க பேச்சுவார்த்தை துவங்கிடும் கண்டிப்பாக இதற்கு பலன் இருக்கும் இதை செஞ்சு பாருங்க இதுல முக்கியமான ஒரு கண்டிஷன் என்னன்னா யாருக்கு திருமணம் ஆகலையோ அவங்க தான் இந்த பரிகாரத்தை செய்யணும் அவங்களுக்கு பதிலாக வேற யாரும் செய்யக்கூடாது மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்